கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. Regarding the promise of God, Abraham struggled not through the unbelief. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர். The Lord God is able to perform what he had promised. என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். By believing that fully persevered, he became strong in that faith and giving glory to God. தேவனும் வல்லவர், அவரை பின்பற்றுகிற நாமும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். The Lord God is a strong one. Those we are just following him, we are also mighty one. அதாவது தேவன் வல்லவர், நாமும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். The Lord God is mighty, we are also a mighty people. தேவன் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்க. The Lord God is holy, we also should be holy. இந்த விஷயத்தில் தேவன் இந்த காரியத்தை அதிகமாய் எதிர்பார்க்கிறார். The Lord God is demanding more in our life this. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி அவனும் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். By believing that the Lord God is able to perform that what he had promised, he was also believing that. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளில் வல்லவர்களாக மாற வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Today morning the Lord God want to deal with us in what are the things a child of God has to be mighty. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஒரு வல்லவனாக மாறும்படியாகத்தான் தேவன் நம்மை குறித்து தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். The Lord God is having a plan in his mind regarding a child of God, he should be a mighty one. இதை நீங்க சரியான விதத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary in a careful manner you have to keep it in your mind. இந்த விசுவாச பாதையில வந்த பின்பு நீங்கள் கோழைகளாக, பேதைகளாக, பின்வாங்குகிறவர்களாக, அதிரியப்படுகிறவர்களாக, சந்தேகப்படுகிறவர்களாக நாம் ஓட்டத்தை ஓடக்கூடாது. When after we come into this way, we should not be the people, we have to run this, we must run the race like a cowardous people, timid people, or the people those who want to go backslide and sit back and with unbelief. ஒருவேளை சரீரத்தில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம், நல்ல வல்லமை இவைகள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டியது அவசியம். It is also necessary, perhaps you may not be very strong and mighty people in your physical body, but in the spiritual life of you, you should be mighty. பேதுரு பவுலை குறித்து பேசும் பொழுது அவனுடைய தோற்றம் பலவீனம் என்று சொல்கிறார். Regarding Peter, when Paul speaks, his appearance was weak. ஆனால் அவனுடைய நிருபங்கள் வல்லமை உள்ளவைகள், பாரம் உள்ளவைகள் என்று சொல்கிறார். But he says about his epistles more mighty as well as burdenful. இன்றைக்கு அவன் எப்படி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான்? Today how he became strong in his faith. ஒரு காலத்தில் அவன் விசுவாசத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நபர். Once upon a time he was a person, he was set behind in his faith. வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைத்தது. He got the promises. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவனால் முழு நிச்சயமாய் துவக்க காலத்தில் நம்ப முடியவில்லை. But in the beginning of the days he couldn't even fully persevere the promises. ஒரு பாஸ்டர் சொன்னார், 99 வயது வரைக்கும் அந்த விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருந்தது. So that till the age of 99 he was having a stumbling block in the faith of him. அந்த ஒரு வருஷத்துல தான் அவருடைய விசுவாசம் மெச்சூரிட்டி ஆனதுன்னு சொல்றாங்க. Only within 1 year his faith was being fully mature. ஏனென்றால் இடைக்காலங்கள் அவன் சொல்லுகிறான், இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு சொல்லுகிறான். So in the midst of the day he was saying let Ismael live. இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், எலியேசர் என்னுடைய வீட்டின் தலைவனாக மாற்றி விடுகிறேன் என்று சொல்றான். And please he says let me make Eliezer as a chief one in my house. இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவனுக்கு அந்த விசுவாசத்துல ஒரு தடுமாற்றம் இருந்தது. In this play times he got a stumbling block in the faith of him. ஆனால் கொஞ்சம் காலங்கள் போன பின்பு அவனுடைய விசுவாசம் பலவீனத்திலிருந்து பலத்துக்கு கடந்து வந்தது. After some days has gone his faith came from the weakness to the strength. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? நம்முடைய விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் மாற நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவது. The only one formula we have to do to make strong, we should be the people who are strong in the faith, we have to glorify God and become strong. தேவனை நம்பி அவரை மகிமைப்படுத்தினான். He has fully persevered the Lord and glorified him. எப்படி நம்பினான்? How he fully persevered. முழு நிச்சயமாய் அவரை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். He became strong in the faith by fully persevering and glorifying him. விசுவாசத்தில் வல்லவர்கள் மாத்திரமே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். Only people those are strong in the faith they can attain the or receive the promises. விசுவாசத்தில் வல்லவர்கள் மாத்திரமே ஆண் பிள்ளையை, ஈசாக்கை, வாக்குத்தத்த சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியும். Only people those are strong in the faith only they can receive the promises, the male child Isaac. விசுவாசத்தில் வல்லவர்கள் மாத்திரமே விக்கிரகத்தை விட்டு வெளியே வர முடியும். Only people those are strong in the faith they can leave their idols and come out. விசுவாசத்தில் வல்லவர்கள் மாத்திரமே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து புறப்பட்டு வர முடியும். Only people those are having the strong
strong and faith, they can commit their life unto the Lord and come out. இன்றுக்கு நம்மில் எத்தனைவே விஸ்வாசத்திலே வல்லவர்களாய் மாறுகிறோம். Today, how many of us are very strong in the faith? விஸ்வாசம் என்பதுக்கு தினமும் ஒரு பரிச்சை உண்டு. For the faith, every day there will be a test. அது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பரிச்சை வரும். அது உங்களுக்கு தெரிய புரிந்தால் நல்லது, புரியாவிட்டால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். In any one of the angle, you may be going on getting the test. If you know that it is good for you, if you are unaware of it, it is not. இந்த விஸ்வாசத்தின் பரிச்சை தினமும் தேவன் வந்து நடத்துகிறது அல்ல. It is not the Lord God comes and conducts every day the test for the faith. ஒரு நண்பன் மூலமாய் வரலாம். It may come through a friend of you. ஒரு உறவினன் மூலமாய் வரலாம். It may come through the relative of you. ஒரு எதிரி மூலமாய் வரலாம். It may come through an enemy of you. சாத்தான் மூலமாய் வரலாம். It may come through Satan. மன போராட்டத்தின் மூலமாய் வரலாம். It may come through the struggling of your mind. எண்ணங்களிலே தோற்றங்களிலே வரலாம். Because of the appearance and the thoughts of your mind, it may come. ஊழியத்தின் பகுதியிலே வரலாம். In the ministry, the portion also it may come. ஏதாவது ஒரு விதத்திலே இந்த விஸ்வாச பரிச்சை டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. Every day there will be a test for the faith in any one of the angle. முந்தியெல்லாம் நீங்கள் படிக்கிற காலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா. If you study about in those days, people who are studying in the late former days. ஒரு மூணு பரிச்சை தான் வைப்பாங்க. There will be only three tests. அப்படிதானே? Isn't it so? Quarterly, half yearly, annual exam. இந்த மூணு தான் ஸ்கூல்லே நடக்கும். அதான் பெரிய அதிசயமா இருக்கு. It is very wonder that is only in the schools only three examination, quarterly, half yearly and annual. கல்வி அறிவு அதிகரிக்க monthly exam வைக்க ஆரம்பிச்சாங்க. With the knowledge of the education has more and more, they started keeping the monthly test. அதுக்கு முன்னால midterm னு ஒன்னு சொருவுனாங்க. Then also they just in put another exam called midterm. அதுக்கு பிறகு இந்த weekly, அதுப்பிறகு இப்ப வந்து டெய்லி வந்துருச்சு. So after that it becomes just weekly test and unit test, everyday test. அதுபோல ஆபிரகாமுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விசுவாச வீரனுக்கு டெய்லி பரிச்சை தான். So likewise Abraham two or three tests, but today for the warrior of the faith, he is having test every day. இன்னைக்கு தினமும் வைக்கிற இந்த பரிச்சையில நாம் தோற்கிறோமா, வல்லவர்களாய் ஜெயித்து கொண்டே வருகிறோமா? Whether are we getting failure in the test every day which is being kept, or we are going to be strong in that? இந்த மார்க்கம் விசுவாசத்துல ஒருவனை வல்லவனாய் மாற்றக்கூடிய ஒரு மார்க்கம். This way is a way one make one man strong in the faith. அதுக்கு நீ தேவனை 100% நீ நம்பணும். So for that you have to believe the Lord God sent person. அவர் நூற்றுக்கு நூறு தேவனை துதிக்கணும். You have to send person, go on, praise God. நம்பப்படுகிற விசுவாசம் என்பது என்ன? What is the faith? சொல்லுங்க. Can you say? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். The faith is a substance of the things which is cannot see, and it is also evidence we cannot believe that. எபிரேயர் 11:1 நீங்க அதை படித்துக் கொள்ளலாம். We can read in Hebrews 11:1. காணப்படாத ஒரு காரியத்தின் மேல ஒரு நிச்சயம் வைப்பது. So that we are keeping an hope upon the things which we cannot see. அதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்வார். That only the peak of the faith we say. பாருங்க, அவனை விசுவாசத்தில் தேவன் வல்லவனாய் கண்டார். See here, the Lord God found him as strong in the faith. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. It was counted for him as righteousness. இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களா, இல்லாவிட்டால் விசுவாசத்தில் நீங்கள் கோழைகளா? Today morning, are you strong in your faith, or are covered in your faith? இதுவரை வந்த விசுவாச பரீட்சையில ஜெயித்தவர்கள் மாத்திரம் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க. The people, those who were so just got only the victory in your faith, so far the test you got it, raise your hand. இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த செகண்ட்ல இருந்து இதுவரைக்கும் நான் வந்து வியாதியிலேயோ, பலவீனங்களிலேயோ, போராட்டங்களிலேயோ, வறுமைகளிலேயோ, கஷ்டங்களிலேயோ, விசுவாச பரீட்சைகளிலேயோ, பரிசுத்த போராட்டங்களிலேயோ எதுலேயுமே நான் தோக்கல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? Are you able to say that I have never get failed in all the test of the faith I got it so far, we are even in all my that temptation of me? இது ஒரு பயிற்சி நிறுவனம். It is a practice center. இது வந்து நீங்க வந்து விசுவாசத்தை நீங்க பிராக்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம். This is a time you have to practice your faith. நீங்க தோத்து 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 கடைசில முழுவதும் தோத்து போயிடக்கூடாது. After going on getting the failure, you should not be totally fail. இங்க வந்து நீங்க ஒரு 100 ட்ரிப் எழுதினா கூட எழுதிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன் பரிசு. I think so. If you can write for 100 times, you can go on write here. ஆமா, அட்டெம்ப்ட் அடிச்சிட்டே இருக்கலாம், எழுதிட்டே இருக்கலாம். You can go on, take the attempt and write, go on write. ஆனா இலங்கையில மற்ற நாடுகள்ல எப்படி இருக்கு? But in Sri Lanka and another countries how it is? ஒரு ட்ரிப் எழுதுனே after writing one time, அவன் ஃபெயில் ஆட்டானா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. If he has failed, mean another chance will be given to him. அந்த சான்ஸ்லயும் ஃபெயில் ஆனா இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. If he has failed in that chance, another chance will be given to him. அதுல ஃபெயில் ஆட்டானா அதுக்கு பிறகு அவன் கேம்பஸ் ஸ்கூல்லயே நுழைய முடியாது. சாகுற வரைக்கும் அவன் படிப்பு விவரம் கட்டிட்டு வேற அவனுக்கு ஏன்னா இதுல அவனுக்கு என்ன இல்ல, வின் பண்ண சக்தி இல்ல, அதனால அவன் வாழ்க்கையே வேற ரூட்ல மாத்திக்கலாம். Because he don't have the cleverness to win that, if he has failed in that final chance, he cannot go enter in there. இப்போ நம்ம விசுவாசி ஒரு சகோதரன் நான் பார்த்தது இல்ல, பட் போன்ல பேசுறாரு, லண்டன்ல இருக்கிறார். A believer brother, he is in London. I have never seen him, but he is speaking to me through the phone.
அவர் வந்து கல்யாண ஆகி பிள்ளைகள்லாம் இருக்கு. He is married and he is having children. ஆனா கொஞ்சம் மேல் படிப்பு ஃபாரின்ல படிச்சா இங்க வந்தா நல்ல வேலை கிடைக்கும் சொல்லி MCA MBO இதுக்கு போய் லண்டன்ல உட்கார்ந்திருக்கிறார். He is sitting in London to study the higher studies to get more salary in India. அவரும் இதே அனுபவத்தை தான் சொல்றார். He says also the same incident. பரிட்சை எழுதணும்னா ஒரு ட்ரிப் பணத்தை கட்டி அப்ளை பண்ணிரணும். So if you want to write the exam you have to apply and give the fees. நீ வந்து உனக்கு எழுத சக்தி இல்ல சுகவீனம் இல்லாவிட்டா முடியாது இந்த ட்ரிப் அட்டன் பண்ணா ஃபெயில் ஆயிருவோம் அப்படின்னா நீ ஒதுங்கிக்கலாம். So if you can't write mean it is impossible to write if you are weak or somewhat sick mean you can go astray from that. ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க. One chance will be given to you. அதுல வந்து 50% எடுக்கணும். The 50% he has to take. இல்ல மிஸ் ஆயிடுச்சுனா அடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்கறான். If it is missed mean he will be given another chance. அந்த ஒரு சான்ஸ் செகண்ட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டானா அவனே உடனே சரி நீ ஒன்னு வேலைய பார்த்துட்டு வேற வேலைய பாரு. இல்ல ஸ்பான்சர் கேன்சல் பண்ணி எங்க போயிடணும் உன் நாடு வீடு போய் சேர்ந்து. If he has failed in the second chance he has to cancel the sponsor he has to go to the okay so இல்ல நீ வேற ரூட்ல எங்க வேலைக்குல போயிடு. Or he has to go to some other route for job. அதனால அவர் போன வாரம் பரிச்சை எழுதுறேன்னு சொல்லிருந்தாரு. இந்த வாரம் போன் பண்ணிட்டு நான் பரிச்சை எழுதலன்னாரு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்ல அட்டன்மெண்ட் ஃபெயில் ஆயிட்டேன்னா சான்ஸ் குறைஞ்சு போயிடும். அதனால நான் இன்னும் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். He said so I have taken more time last week he rang up and told I am going to write this week he has told that I am not going to write because I need more time to learn. வருடக்கணக்காக ரட்சிக்கப்பட்டவர்களே நீங்கள் எத்தனை சான்ஸ் அட்டன் பண்ணிட்டு வாரீங்கன்னு பாருங்க. People those who have just have been saved for years how many attempts you are taking. ஆனா நான் பைபிள படிச்ச அளவுல இந்த லெவல் I have read the bible. நம்ம இப்ப பண்ற பிரசங்கம் எல்லாம் ஜனங்களை மூசி பூசி மெழுகி தான் பண்ணிட்டு அலையறோம். Whatever the message we are just making and like we are applying for butter. விசுவாசத்துல நீ தடுமாறிட்டினா அடுத்த ட்ரிப் நீ அறிக்கை செஞ்சுட்டு நான் போய் எடுத்துக்கோ இனிமே நிச்சய கூடாது தடுமாற மாட்டேன். If you stumble in the faith means if you just confess yourself you take the communion next time I will not stumble at all. அவன் அடுத்த ட்ரிப் ராபோஜன் எடுத்துறான். Next time he is taking the communion. அதுக்குள்ள அடுத்து ஒரு விசுவாச பரிச்சை வருது விழுந்துறான். அவன கேட்டா இனிமே நான் மறந்து இருக்க மாட்டேன். இந்த குடிகாரன் சொல்றான் பாத்தீங்களா அவன் டெய்லி சொல்றான் இவன் ராபோஜனுக்கு மட்டும் சொல்றான். The drunkard says every day likewise only for the communion our people are going on confessing likewise. புரியுதா? You all understand? குடிகாரன் டெய்லி சொல்வான் நாளை குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டமா. அதே மாதிரி நம்ம விசுவாசி ராபோஜன தன்னைக்கு ஒரு சத்தியம் பண்றான் இன்னுமே செய்ய மாட்டேன் போக மாட்டேன் மறந்து இருக்க மாட்டேன் இப்படி எல்லாம் ஏதாவது தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சிருவான். So whatever they know the asset rangard every day he makes a confession like you here after I will not drink. ஆனா நான் படிச்ச பைபிள்ல but the bible which I read லண்டன் மாதிரியும் கிடையாது தமிழ்நாடு மாதிரியும் கிடையாது இலங்கை மாதிரியும் செகண்ட் அட்டெம்ப்டே கிடையாது ஒன்ஸ் தான் நான் பைபிள் படிச்சிருக்கேன். But I have read in the bible it is only one test for us not like London or Sri Lanka or Tamil Nadu. புரியுதா உங்களுக்கு? You all understand? யூதா 3 வசனத்துல சொல்லியிருக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் அது ராபோஜனத்துக்கு உருண்டு உருண்டு எழும்புறது அல்ல ஒரு சான்ஸ் தான் அதுல ஃபெயில்னா ஃபெயில் அது பிறகு நீ சபையில சும்மா சப்பையா உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஒரு என்ன உப்பு உப்பு என்ன சொல்லுவான் விளையாட்டுல இந்த தட்டி விட்டுட்டே ஓடி விட்டுருப்பாங்களே அதே மாதிரி ஓடிட்டு இருக்கலாம் தவிர உன்ட காணிக்க வாங்கிக்குவோம் அவ்வளவுதான் மற்றபடி ஃபெயில் ஃபெயில் what I have read in the bible நான் பைபிள் படிச்சிருக்கேன் உங்க பைபிள்ல இருக்கா வாசிங்க பார்க்கலாம் யூதா 3 பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. முடிஞ்சது. ஒரு விசை. எபிரேயர் 6 அதிகாரம் Hebrews 6 3-4 வாருங்க. மறுதலித்து போனவர் ஒரு விசை விசுவாசத்தை மறுதளிச்சு அதுக்காக இன்னையோட சரி சிபிஎம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத உனக்கு சான்ஸ் அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். It is impossible to just renew them those who have been denied and go. இதுதான் பைபிள். This is only bible. மற்றபடி நம்ம ஏதாவது சொல்லுவோம் சரி சரி இனிமே அப்படிலாம் செய்யாதானே ரைட் அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாரும் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹாஸ்பிடல்ல இருக்கறான் ஹாஸ்பிடல்ல வந்து என்ன பாக்கலன்னு தூக்கப்படுறான். Like you said we are going on adjusting and managing them they are going and sitting in the hospital they are worrying even though we have not go out to the hospital and visit them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. ஆபிரகாம் விசுவாசத்திலே
அவன் தேவனை துதித்து துதித்து அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறிவிட்டான். By glorifying God and praising God, Abraham became strong in his faith. அவனை டெவலப் பண்றதுக்காக கத்தர் அவனோடு போராடிக்கிட்டே இருந்தார். To develop him, the Lord God was going on striving with him. கொஞ்சம் அவன் டவுன் ஆனானா அவர் வருவார். If he has come out down, mean the Lord will come to him. பைபிள் படிச்சிருக்கீங்களா? Have you read in the Bible? அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப அவன் வந்து நினைப்பூட்டி பேசி அவன் என்கரேஜ் பண்ணிட்டு போவார். He will use to just encourage him by reminding the promises again and again. ஒரு தரம் ரொம்ப டல்லாயிட்டான். One time he became so dull. இது நடக்குமா நடக்காதா? Will it happen or will not happen? ரொம்ப அப்செட் ஆகி போய் உட்கார்ந்திருக்கும் போது He became so upset and sad. கத்தர் அவனை அழைத்து கொண்டு போய் வானத்தை காட்டினார். The Lord God took him out and showed the heaven. மேல பார்க்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால என்ன முடியுமா? Are you able to just count all the stars which you can see in the sky? உன் சந்ததி இதை காட்டிலும் பெரிதாய் மாறும். Your seed on the generation will be more than that. கடற்கரை மணலை போல உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். I will also multiply your seed like this, the sand of the seashore. இப்படி அவனை அடிக்கடி கத்தர் அவனோடு இடைப்பட்டு இடைப்பட்டு அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிவிட்டான். Likewise often the Lord God dealt with him, he became so strong in his faith. விசுவாசத்தில் வல்லவர்கள் சபையில தேவை. We need the people, those who are strong in the faith in the congregation. இந்த சபையில விசுவாசத்தில் வல்லவர்கள் அநேகர் இல்லை. Today no many people are found in the no many strong people, those who are strong in the faith are not found in the church of God. எத்தனை பேரண்ட்ஸ் விசுவாசத்துல வல்லவங்களா இருக்கீங்க? How many parents of you are strong in the faith? எத்தனை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கீங்க? How many Sunday school teachers you are strong in the faith of you? எத்தனை பழைய விசுவாசிகள் விசுவாசத்துல நீங்கள் வல்லவர்களா இருக்கிறீர்கள்? How many you old and senior believers you are strong in the faith of you? எத்தனை வாலிபர்கள் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறீர்கள்? How many you are strong in the faith? வேதம் என்ன சொல்லுகிறது? What does scripture say? முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? What it is said in 1 Corinthians chapter 1. 26 ல பார்க்கும் பொழுது Verse 26. வல்லவர்கள் अनेகர் இல்லைன்னு சொல்றார். There are no many mighty people. அந்த வார்த்தை வாசிங்க. Please read that word. வல்லவர்கள் अनेகர் இல்லை. வல்லவர்கள் अनेகர் இல்லை. விசுவாசத்துல வல்லவர்கள் இன்னைக்கு சபையில் இல்லாதனால தான் சபையினுடைய பிரகாசம் குறைந்து போய் கிடக்குது. The shining and the brightness of the church is being dull today because no more people or many people are not in strong in the faith is here. பாவத்திலிருந்து உன்னை கொண்டு வந்து இங்க நட்டதுக்கு காரணம் என்ன? What is the reason the Lord has so just brought you from the sin and planted you here? விக்கிரகத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? Why the Lord has so brought you from the idol and took you here? மற்ற ஐக்கியத்திலிருந்து உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? What is the reason the Lord has separated you and brought you from other sect? நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவாய் என்கிற நிச்சயத்தில் தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். So with the persuasion you will become strong in the faith he has brought you here. ஆனா இன்னைக்கு வாசித்து பார்த்தா விசுவாசத்தில் வல்லவர்கள் अनेகர் இல்லை. But if you read today there are no mighty people in the faith today, no more. விசுவாசம் உனக்குள்ளே வல்லமை உள்ளதாய் மாற வேண்டுமானால் நீ தேவனை மகிமைப்படுத்து. If the faith of you has to become strong, meaning you have to go on glorify God. எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்தணுமோ அவ்வளவு தேவனை மகிமைப்படுத்து. As much as you can glorify God, you have to go on glorify him. உன் கைகள் தேவனை மகிமை Let your hands be glorify God. உன் கால்கள் தேவனை மகிமைப்படுத்தட்டும். Let your legs glorify God. உன் நாவு தேவனை மகிமைப்படுத்தட்டும். Let your tongue glorify God. உன்னுடைய உள்ளம் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்து. From the depth of your inner heart you glorify God. இன்றையிலிருந்தாவது நீ சாகு வரை விசுவாசத்தில் வல்லவனாக ஒரு பராக்கிரமசாலியாக உன்னுடைய ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டும். At least from today until your death you should be like a mighty man, like a strong in faith, you have to finish your course. அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாற முடியாத அளவு அவனுக்கு போராட்டங்களும் தடைகளும் அவிசுவாசங்களும் துக்கங்களும் வந்தது. ஆனால் அவைகளை எல்லாம் தாண்டி ஒரு விசை அவன் வல்லவனாய் மாறிவிட்டான். He also got so many hindrances as well as so many worries and burdens, everything, because he should not be strong in the faith, but he crossed over everything and became strong in faith. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? Today how many of you want to become mighty like this? விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. The faith is a very important portion. நீ போய் பரலோகத்துல போய் நிற்கும்போது விசுவாசத்துல நின்னாதான் உன்னை உள்ள விடுவாங்க. If you want to go into heaven and stand, mean only if you are strong in the faith you will be allowed inside. நீ போய் அங்க போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே. You have to go and give a report. I have kept my faith. நீங்க போகும்போது பயோடேட்டா மாதிரி கூட வரும். ஒரு சர்வே SR மாதிரி ஒன்னு உள்ள கூடவே வரும். Like an SR or the biodata, when you go it will be following you. எத்தனை ட்ரிப் விசுவாசத்தை காத்துக்கிட்ட, எத்தனை ட்ரிப் விசுவாசத்துல தடுமாறனன்னு ஒரு லிஸ்ட் பின்னாலேயே வரும். There will be also list following you, how many times you have stumbled in the faith, how many times you have become strong in the faith. நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை ட்ரிப் விசுவாசத்துல நீங்க தடுமாறி இருப்பீங்க. Just think it over, how many times you have stumbled in your faith. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும் முடியாக தான் கர்த்தர் இந்த தூதை உனக்காக அனுப்புகிறார். Today the Lord God is sending the message to you because you should be strong in the faith of you. மாம்சத்தின்படி வல்லவர்கள் अनेகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் अनेகர் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் ஒரு மனுஷன் வல்லவனாய் நின்றான். By the flesh there is no many people in the faith as well as strong people. மாம்சத்தின்படி ஞானிகள் இல்லை, अनेகர் இல்லை. மாம்சத்தின்படி வல்லவர்கள் अनेகர் இல்லை.
ஆனால் விசுவாசத்திலே இவன் ஒருவன் வல்லவனாய் மாறினான். He became so strong in the faith, only one man, whether even though there is also no more man strong in the faith and no more one that is prudent in their knowledge. யோசிச்சு பாருங்க. Just think it over. உங்களில் எத்தனை பேர் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற உங்களை இந்த வார்த்தைகள் கேட்கும்போது சமர்ப்பிக்கிறீர்கள். How many of you just committing yourself when you are hearing the word to just become strong in the faith? உன் விசுவாசத்துக்கு நீதான் உத்தரவாதி. Only you are responsible for your faith. அதுக்கு அம்மா, அக்கா, அண்ணன், புருஷன், மனைவி இப்படிலாம் எழுதி 72 சேர்த்து எழுதிட்டு வரக்கூடாது. You should not just bring all your kids and give your father, mother, wife, husband or anybody. பவுல் சொல்றார், நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Paul speaks here, I kept my faith. உன்னுடைய சாவுக்கு அந்த வார்த்தை சும்மா எழுதி வைக்க கூடாது. நீ செத்த பிறகு அந்த வார்த்தை உனக்குள்ளிருந்து பேசுற மாதிரி இருக்கணும். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். At the death, the word of God should not be simply written that after the death of you, the word has to talk from you that I have kept my faith. உன் பெட்டில ஸ்டிக்கர் ஒட்டுறதில்ல, உன் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். It is not just under the sticker, the facing a sticker on your coffin box, but it has to come from the depth of your heart, I have kept my faith. உங்களில் எத்தனை பேர் விசுவாசத்திலே வல்லவர்களாய் உங்களை மாற சமர்ப்பிக்க போகிறீர்கள்? How many of you going to commit your surrender yourself to become strong in the faith? நீங்க உங்க பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கணும். Likewise, you have to bring up your children. உங்க சந்ததிகளை அப்படித்தான் வளர்க்கணும். You have to bring up your later generation likewise. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ உன் சந்ததிக்கு ஊட்டணும். Whatever the faith which is in you, you have to feed to your generation. முதலாம் தீமோத்தியிலே வாசிக்கும் பொழுது, When we read in First Timothy, இல்ல இரண்டாம் தீமோத்தியா, உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், The unfined faith which was in the grandma. இரண்டு தீமோத்தியா 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அம்மாவுக்குள்ள, அம்மாவுக்குள்ள விசுவாசம் பிள்ளைக்குள்ள வந்தது. அப்படி அந்த அளவுல தன்னுடைய சந்ததிகளை அவங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் வளர்த்தார்கள். In that level they have also brought up the later generation, the faith which was in the grandma came to the mother as well as from the mother it came to the son. அதனால தான் ஒரு நாள் பாஸ்டர் ஜோயல் கேட்டாரு, உனக்கு பின் உன் சந்ததி விசுவாசத்தில் நிற்குமா? For that only one day Pastor Joel just inquired that after you whether your generation will stand on the faith. உன் காலத்துல எப்படியோ நீ உருண்டு பிறந்து இந்த சத்தியத்துக்காக வாழ்ந்து காத்திரற பரவல. In your lifetime you were just striving for this faith and live so. ஆனா உனக்கு பின்னால உனக்கு நாலு பிள்ளை வச்சிருக்கிறியா, ரெண்டு பிள்ளை வச்சிருக்கியா, இல்ல ஒண்ணே ஒண்ணு கண்ணுன்னு வச்சிருக்கியா, இது விசுவாசத்துல நிக்குமா? So after that you are having 4 children or 2 children, only one child that will they stand in the faith later? சும்மா பெந்தகோஸ் சபையில இருந்து பிரயோஜனம் இல்ல. There is no use of being in the Pentecostal church. அது வேஸ்ட். It is waste. சபையில அவன் சும்மா ஒரு விசுவாசியா கடந்துகிட்டு எழுதிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? What is the use of being a simple member of the church of God and just going on drawing and coming here? ஒரு குருட்டு விசுவாசியா, செவிட்டு விசுவாசியா, சப்பானியாய் உன் பிள்ளை இந்த சபையில கடந்து எழுதிக்கிட்டே கடைசி வரைக்கும் வர்றதுல அர்த்தம் இல்ல. விசுவாசத்தில் வல்லவனான ஒரு சந்ததியை நீ விட்டு செல்ல வேண்டும். You have to leave the generation which is strong in the faith. Your children should not be a lame or blind or the deaf like in the child. ஒன்று, விசுவாசத்தில் வல்லவன். One thing, he was strong in the faith. இரண்டாவது, செய்கைகளில் வல்லவன். Secondly, he was mighty in the deeds. இது அடுத்த ஸ்டெப். This is the next step. ஒரு மனுஷன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறணும், அடுத்து அவன் செய்கைகளில் வல்லவனாய் மாறணும். One man has to be strong in the faith, he has to be mighty in the deeds of him. நான் விசுவாசின்னு போர்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. There is no use of that. You can go on keep the sign board like I am a believer. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் செய்கைகளில் இருக்கிறது. The kingdom of God is not in the speech but in the word. இரண்டாம் சாமுவேல் 2 Samuel 23 அதிகாரம் chapter 23 20 வசனம். செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். இது இன்னொரு புக்ல வாசிக்கும் போது சிங்கம் போன்றவர்களை கொன்று போட்டான் அப்படின்னு இருக்கு. When we read in another book, he has killed the people those who are like lion. ஆக மொத்தத்துல சிங்கத்தின் சக்தியை அவன் அழித்தான். Totally he has destroyed the power of the lion. நாளாகமத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது வேற மாதிரி ராஜாக்கள்லயோ அது வேற, சிங்கம் போன்ற வலிமையுள்ளவர்களை கொன்றான். When we read in another book, like a people those who are mighty like a lion, he has killed them. அந்த தேசத்துல ஆயிரக்கணக்கான பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு இருந்தார்கள். In that land there were also mighty valiant people, there were thousands of valiant people. பராக்கிரமசாலிகளிலேயே பராக்கிரமசாலிகள். Even they were valiant among the valiants. அதுல மேன்மையானவர்கள். Even they are eminent in that. அதுல பிரதானமானவர்கள். They are very chief in that. நீங்க அந்த பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். If you read in the Bible, there is somebody it will be different. அந்த
முப்பது பேரில் இவன் பிரதானமானவன். Among the 30 he was a chief one. ஆனாலும் அந்த மூன்று பேருக்கு இவன் நிகரானவன் அல்ல. But for the 3 he was not equal to them. அந்த மூன்று பேர்ல அவன் மேன்மையானவன். But he was eminent among the 3 of them. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்வா அந்த பராக்கிரமத்தில் வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. The scripture mention about beautifully how they were step by step how they are mighty or valiant. ஒருத்தன் பீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். They will be going on beating one of another. ஒருத்தன் யுத்தத்தில் in a battle பட்டயத்தை எடுத்து வெட்டினான். He just took a sword and cut. வெட்டி முடிச்சிட்டு after he slew the people பட்டயத்தை விட்டா பட்டயம் கீழே போல. When he left the sword that sword did not fall down. எப்படி இருக்கும்? How it would be. பட்டயம் அவனுடைய கையோடு ஒட்டி கொண்டது. The sword was stuck with the hand of him. யோசிச்சு பாருங்க. Just you think it over. எந்த அளவு அவன் பட்டயத்தை ஹேண்டில் பண்ணிருக்கான் பாருங்க. So in what level he has caught hold the sword. சளைக்காம நின்னு வெட்டினா வெட்டி முடிச்சிட்டு பட்டயத்தை கீழே போட்டா பட்டயம் கீழே போல. அவன் தோல் கீழோடு அப்படியே சேர்த்து புட்டிச்சு பின்னிடுச்சு. அந்த அளவு அவன் ஃபோர்ஸ் பண்ணி. Without any tire he was just catching the sword and cutting. After the cutting everybody there he put the sword it was not fallen down. வசனம் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. 2 சாமுவேல் 23:10. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். எப்படி இருக்கும் பாருங்க. How it would be. அவன் எழுந்து பட்டயத்தை பிடிச்சு வெட்டினானா கை சலித்து போயிருச்சு. இப்ப பட்டயத்தை விட்டா பட்டயம் கீழே வரல எது ஒட்டிக்குச்சு. அவ்வளவு அளவு அவன் ஸ்பீட் பண்ணான். He arose and swore the Philistines until his hand was weary and he just left the sword it was not fallen down it was cleave under his hand. இங்க பெனாயா அவன் செய்கைகளில் வல்லவன். Yeah, Benaya, he was strong or mighty in his deed. எல்லாரும் மனுஷனோடு போராடிக்கிட்டு இருந்தா இவன் சிங்கங்களோடு போராடினான். When everybody was striving with the people, he was striving with the lions. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் மனுஷனோடு போராட மாட்டான். சிங்கம் என்ற பிசாசோடு தான் அவன் போராடுவான். A believer and a worker of God, he will not fight with the people, he will be going on fighting against the lion. அவனுடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. His fighting is not with the blood and flesh. மாம்சம்னா மனைவி புருஷன். The flesh is a husband and wife. ரத்தம் என்பது பிள்ளைகள். The blood shows the children. இல்லாட்டா சகோதர சகோதரிகள். The brother or sister. பைபிள்ல கரெக்ட்டா சொல்லிருக்கு எபேசியர் 6 அதிகாரத்துல. In Bible Ephesians 6 chapter it has said correctly. உங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. Your wrestling is not with the flesh and blood. யாரோட உங்களுக்கு போராட்டம்? With whom it is for you the wrestling? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. You are having the wrestling against all the evil by spirit in the heavenly heaven. எல்லாரும் மனுஷனோடு போராடிட்டு இருக்கும்போது இவன் இறங்கி போய் மோவாபிய சிங்கங்கள் ரெண்டை கொன்றான். கெபிக்குள்ள போய் அங்க உறைந்த பனிக்குள்ள கிடந்த அந்த சிங்கத்தையும் கொன்று போட்டான். So when every people were fighting with the people he went inside the cave and killed the lion like people a lion as well as in the inside the lion which was in the snow. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. The kingdom of God is not in the speech. அது பலத்தில் இருக்கிறது. It is in the strength or power. சிங்கத்தை சிங்க கெபியில சந்திக்கணும்னு சொல்வாங்க. They may say you have to go and meet the lion in the cave. யாராவது வெளியவே சந்திக்க முடியாது. ஆனா அதனுடைய கெபியில போய் ஒருத்தன் சந்திச்சானா அவன் எவ்வளவு பெரிய வீரன். No man can just meet the lion outside. How a man can go and meet inside the then means how mighty man it would be. இவன் பெனாயா சிங்க கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை வெட்டிட்டு வந்தான். பெனாயா he went inside the den of the lion and just caught that. மூன்று சிங்கத்தை வெட்டான். He just killed 3 lions. அப்படிதானே? உலகம் மாமிசம் பிசாசு மூன்றையுமே செய்கைகளில் வல்லவர்களாக நாம் மாறி அழிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க வந்து சும்மா நான் விசுவாசின்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. There's no use of saying you are simply a believer. சிங்கத்தை நீங்கள் கிழித்து போடணும். You have to tear away the lion. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. When you read in the Bible வல்லமை உள்ளவர்கள் பராக்கிரமசாலிகள் எல்லாரும் சிங்கத்தை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள். The valiant people and the mighty people they directly met the lions. நேருக்கு நேர் பிசாசை சிங்கத்தை சந்தித்தவர்கள். They have met the lions directly or face to face. தாவீதை பாருங்க நேரடியா ஒரு விசை சிங்கத்தை சந்தித்தான். So when you see about David on time he also just directly met the lion. ஒரு விசை நேரடியாக சிங்கத்தை சந்தித்தான். So Samson also likewise he just face to face met the lion and killed. தானியேல் சிங்க கபிலேயே சிங்கத்தை சந்தித்தான். Daniel he met the lion in the den of the lions. இந்த பெனாயா சிங்க கபிக்குள்ளேயே போய் அதை சந்திச்சு கொன்றான். This Benaya went inside the lion and met it and just killed that. மோவாபிய சிங்கங்கள் the lions of Moabite. Moab என்கிறது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி பாவ சந்ததி பாவ சுபாவம். The Moabite is a cursed generation, a sinful generation and sinful family. நம்முடைய ஜீவியத்தில் நாம் செய்கைகளில் வல்லவர்களாய் மாற வேண்டும். In our life we should be mighty in our deeds. பிசாசை கண்டு நீங்க பயப்பட கூடாது. After seeing the devil you should not be fear. யாராவது அதை செஞ்சிட்டே செஞ்சு செய்யறவன் செஞ்சிட்டு தான் இருப்பான்.
நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதை லிஸ்ட் எடுத்துட்டு நீ உட்கார்ந்துட்டு அதுக்காக நீ போராட வேண்டிய அவசியமே கிடையாது. Let anybody do anything, no need to just go on, just fear about that, no need to do and take any step to remove that. நீங்க வந்து நேரடியா இறங்கணும். You have to go straightly and get down. எந்த பிசாசையும் நீங்க கண்டு பயப்பட கூடாது. After seeing any devil, you should not be panic about it. உலக மனுஷன் கூட பயப்படுறது இல்லங்க. Even the valley people, they are not getting afraid of that. விசுவாசிகள் தான் இந்த பிசாசு செய்வானே தட்டுமாறிறான். Only our believers, after they are scaring about the witchcraft of devil, they are getting afraid. உலக மனுஷன் பாருங்க, அவன் பாட்டுக்கு நைட்ல சுத்திட்டு அலையறான். The valley people, they are just going on, just roaming around in the night time. நம்மள போ சொல்லுங்க. If you ask our people to go, கரண்ட் ஆஃப் ஆயிட்டாலே அவனுக்கு ஹார்ட் பீட் டப்ப கூடிரும். If the current goes, means the heart beat will of them will be more. அப்படி அல்ல. It is not so. நீங்க வந்து கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்கள். You are the people, you are following God. நீங்க செய்கைகளில் வல்லவர்களாய் மாற வேண்டும். You should be the people mighty in your deeds. இன்னைக்கு செய்கைகள்னு சொன்னா நம்ம எப்படி செய்கைகள்ல இருக்கோம்? Today when we speak about the mighty the deeds, how we are in our deeds. உலக பிரகாரமான செய்கைகள்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசிகள் வல்லவர்களாய் மாறுகிறார்கள். In the valley deeds, our believers and the children, they become mighty. நீ பிசாசை ஜெயிக்கிறவனா இருக்கணுமே தவிர உலக பிரகாரமா டாலன்ட் அறிவு ஞானம் புத்தி இவைகளில் நீ வல்லவனா இருந்தா கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? Only you have to just get over the devil, you should be mighty, but if you are worldly wise, if you become mighty in all the things, means what is the use of that? அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. The Lord cannot do anything with such people. மோசேக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு பயங்கரமான ஒரு ஆசை. Moses had a great desire to serve the Lord. நல்ல ஒரு அவாஞ்சம் இருந்தது. He had a great desire to serve. வேகமா ஊழியம் செய்யணும்னு வெளியே வந்தான். He was feeling, he wanted to do the ministry, he came as a speedily out. அவனால ஒண்ணுமே சாதிக்க முடியல. தேவன் அவனை கண்டுகொள்ளவே இல்ல. He did not do anything, he did not achieve anything, the Lord God also did not mind him. அவன் அந்த நேரத்துல அவனை எடுத்து உபயோகப்படுத்த தேவனால் முடியவில்லை. In that time the Lord couldn't take him and use him. காரணம் என்ன? What was the reason? அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts of Apostles chapter 7 verse 22, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said here? எகிப்தின் சாஸ்திரங்களில் கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தவனை வைத்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. One who has also learned all the wisdom and art of the Egypt and become strong in the word and deed, then the Lord cannot do anything with him. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். இங்க அவனை வச்சு கத்த செய்ய முடியாது விட்டுட்டாரு. ஓடியே போயிட்டான். He became so strong in the words as well as his deed, so with that the Lord cannot do anything, he ran away. ஒரு பிள்ளை வந்து ஹிந்தி படிச்சா. One girl studied Hindi. நான் எதுக்கு படிக்கிறேன்னு கேட்டேன். I asked her, why do you study Hindi? ஊழியத்துல வந்தா நான் நார்த் இந்தியா போனா எனக்கு பிரயோஜனமா இருக்கும். If I come to the ministry, if I go to North India, it would be useful for me. அவ என்னவா அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்தா நார்த் இந்தியா போனா انا ஊழியம் செய்ய முடியல வீட்டுக்கு வந்துட்டா. So likewise she came to the ministry, she went to the North India, but she couldn't do the ministry, she gave home. Okay. நான் எதுக்கு சொல்றேன்னா, why do I say? எகிப்தின் சாஸ்திரங்களை நீ கத்து அதுல வாக்கிலும் செய்கையிலும் உலக பிரகாரமா நல்ல பேச்சு திறமை உலக பிரகாரமா நல்ல ஆக்டிவா நல்ல சில திறமைகள் ஸ்கில்ஃபுல்லா நீங்க மாறினதுனால இதை வச்சு நீங்க கர்த்தரால உபயோகப்படுத்தப்பட முடியாது. So you cannot be used by the Lord because the value wise you should be mighty as well as you are very clever as well as skillful. நீங்க நல்லா படிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. You think you have to study well and come. ஒரு சகோதரன் வந்து தம் பிள்ளைக்கு 24,00,000 ரூபாய் கட்டி MBBS சீட் வாங்கினார் ராமச்சந்திரால. Your brother got a seat in Ramachandra after paying 27 lakhs of rupees. 24,00,000. 24 lakhs of rupees. அப்ப நான் சொன்னேன், இவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். Then I asked that, do you have to spend this much of amount? அப்ப அவர் சொன்னார், 40,00,000 ரூபாய் எனக்கு மட்டும்தான் 24 கிடைச்சிருக்கு. He said, so it is 40 lakhs for others, only for me it is 24 lakhs. நான் சொன்னா, அந்த 24,00,000 பேசாம பேங்க்ல போட்டா கூட அந்த பிள்ளைக்கு மாசம் ஒரு வருமானம் வரும், அது பிறகு கல்யாணம் கட்டினா அதுவும் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிட்டே வருமே, இதை போட்டுட்டு இவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கணுமா? Suppose ஊழியத்துக்கு போயிட்டானா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். So why can't you just deposit this money in the bank? If you get the interest, you can just make use of that. So suppose if she go to marry and go miss, what is the how? உடனே அவர் சொன்னார், ஊழியத்துக்கு போனா கூட அங்க எல்லாரும் ஊழியக்காரங்களா வியாதிஸ்தரா இருக்காங்க, இவ அங்க போய் என்ன ஊழியம் செஞ்சுட்டு. If she go to the ministry, let her go and do any ministries there. ஊழியத்தில் உள்ள வியாதியஸ்தர கவனிக்கிறதுக்கு MBBS படிச்சுட்டு வரணுமா? So do you have to study MBBS to look after the sick people in the ministry? இப்ப பாத்தீங்கன்னா கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Now they have fixed the date for marriage. உலக சாஸ்திரங்கள் இதுல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான வைத்து கர்த்தர் இந்த ஊழியத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு,
செய்யவே மாட்டார். The Lord will not do the ministry with the people those are mighty in their words and deeds in the worldly ways. ஊழியத்துக்கு வரணும்னா அஞ்சு தகுதி இருக்கு. And if you want to come to the ministry, there are 5 qualifications. உலகத்தில் அது qualification சொல்லுவாங்க, இங்க வந்து disqualified அதெல்லாம். So what are the qualifications you say in the world? Everything is disqualified here. இங்க என்ன யார் எதிர்பார்க்கிறாரே? Whom the Lord is expecting here? ஒன்னு குருந்தியர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, If you read in 1 Corinthians, இல்லாதவைகள், The things which are not so, இழிவானவைகள், Things which are wasting, பைத்தியமானவைகள், The things which are foolish, அற்பமானவைகள், With the things which are least, ஒன்றுமே இல்லாத இவங்கதான் ஊழியத்துக்கு தேவை. Only these people are needed for the ministry. ரொம்ப படிச்சுட்டு வந்தானா அவன் இங்க வந்து பயங்கரமா அவன் பண்ற சேட்டைகள் ஊழியத்துல தாங்க முடியாது. So after studying well, if they come to the ministry, whatever the mischief they are doing, we cannot bear it. ஆண்டவர் பாருங்க, எகிப்தின் சாஸ்திரங்களை கற்ற மோசேயை வைத்து செய்ய முடியாம இந்த சாஸ்திரத்தை மறக்கிறதுக்கு 40 வருஷம் ஆடு மேய்க்க வச்சாரு. The Lord God made to go back of the sheep to forget all the wisdom and the art what he had learned in Egypt. அப்படிதானே? Said it so. 40 வருஷம் ஆடு மேய்க்க வச்சு இந்த சாஸ்திரம், கலை, இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் அவனை மறந்து போய் அவன் வாயில சாதாரண வார்த்தை கூட வர முடியாம ஆடு மாதிரி கத்துற லெவலுக்கு அவனை ட்ரைனிங் கொடுத்து ஒண்ணுமில்லாம ஆன பிறகு சென்னை வாழ்த்துக்கு சொல்லி கொடுத்து. After being the Lord made him to just rearing the sheep for 40 years, he has forgot all the art and wisdom, whatever the things he has learnt in the Egypt. After he has forgot all, even he couldn't even talk properly. In that time, the Lord asked him to bring to the. அதுபோல இந்த விசுவாச வாழ்க்கையிலும் சரி, நீங்க இந்த சபையினுடைய நடவடிக்கைகளும் சரி, நீங்கள் எகிப்தின் சாஸ்திரங்களோடு நீங்கள் உள்ள செயல்பட முடியாது. So even in your life as well as the activities of the church, you should not with the wisdom of the Egypt, you cannot work here. வசனத்தை பேசுறதுக்கு வாக்கு வல்லமை கேளுங்க. You ask the Lord to give the boldness to speak the word of God. பிசாசை மேற்கொள்ள செய்கையில் வல்லவர்களாய் மாறுங்க. Become strong in the faith to deeds to overtake the devil. இயேசு எப்படி இருந்தார்? How was Jesus Christ? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:19 பார்க்கும் பொழுது, Luke the Gospel chapter 24:19. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். இயேசு எப்படி இருந்தார்னு பாருங்க. See how was Jesus Christ. அப்ப நாம எப்படி இருக்கணும்? Then how we should be. வாக்கிலும் செய்கையிலும் அவர் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமியிலே செயல்பட்டார். He was working as a powerful mighty prophet in deed and word before God. உனக்கு கம்ப்யூட்டர்ல எத்தனையோ லாங்குவேஜ் தெரியுதே? You know many so many languages in computer. ஒரு 100 வசனம் உனக்கு தெரியுமா? Do you know 100 word of God? உலக பிரகாரமா உனக்கு ஞானம் எவ்வளவோ இருக்கு. You are having worldly wise more wisdom. விசுவாசத்துல நீ வல்லவனாய் மாறி விட்டாயா? Are you become strong in your faith? உனக்கு ஒரு பிசாசு, ஒரு சாதாரண ஒரு லோக்கல் பிசாசு உன்னால எதிர்த்து நிக்க முடியுமா? Are you able to just resist against a local devil? ஒன்னும் கிடையாது பயந்ததுனால எங்க வந்த உள்ள வந்த. I am not the spirit of the witchcraft or sorcery because she got afraid. I came in her. அந்த ஆவியை கூட உன்னால ஜெயிக்க முடியதா? Are you able to win that spirit? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இயேசுவின் நாமத்துல போன் சொல்லிட்ட போதும், அது ஓடி போறோம். You no need to do anything in the name of Jesus Christ. If you ask that to go, means it will go. அத நீ தைரியமா சொல்லணும். But boldly you must say. இயேசுவின் நாமத்துல உன்னை கடிந்து கொள்றேன்னு சொல்லிட்டா ஓடி போறோம். In the name of Jesus I rebuke thee, means it will go. ஒரு இடத்துல ஒருத்தன் பயங்கரமா பிசாசுன உடனே இயேசுவின் நாமத்துல போ சாத்தானேன்றான். In a place there was a devil, the man just mightily says, so in the name of Jesus you go. எங்க மதுரையில தான். In Madurai. மதுரையில ஒரு விசுவாசி தான் ஏதோ ஒரு பிசாசு பிடிச்சாலும் ஜெபிக்கும் போது இவனுக்கு பயத்துல கத்திட்டான், இயேசுவின் நாமத்துல போன்னு கத்திட்டான். When they were praying for the devil possessed demon possessed man, this man was just shouting in the name of Jesus you go. அப்ப அந்த பிசாசு சொல்லுச்சான், ஏன் கத்துற மெல்ல சொன்னா நான் போயிடுவேன்ல. So the devil says, so why do you shout if you say slowly or loud? உண்மையா அவர் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு அந்த சபையில, இப்படி நானு கத்திட்டேன் பயந்து போய். அந்த ஆவி சொல்லுச்சு, ஏன் கத்துற மெல்ல சொன்னாலும் நான் போயிடுவேன், எதுக்கு இப்படி இவ்வளவு கத்து கத்துறான்னு. Truly that man also gave the testimony, why do you shout so if you say slowly I can also just go. நம்ம ஆளுங்களுக்கு வந்து பிசாசுனாலே ஒரு பெரிய நோ ஒரு நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அது வந்து உனக்கு கீழே தான். Our people are thinking the devil is something great one, but actually it is down to you. வாக்கிலும் செய்கையிலும் அது உனக்கு கீழே தான்.
Only in your word and deed it is under you. அது வந்து கட்டப்பட்ட ஒரு வல்லமை. It is a power being bound. இல்லாவிட்டு கிள்ப்படுத்தப்பட்ட ஒரு சக்தி. Or it is a power subdued. நல்ல ஒரு விஸ்வாசினா சிங்கத்தின் மேலதான் நடந்து போவா. If he is a good believer, he will be walking or tread upon the lion. மோச்ச பிரியாணி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. We study about the pilgrim progress. ஒரு ஸ்பாட்ல வரும்போது ரெண்டு சிங்கம் வழியில நின்னுட்டு. When he come to the spot, there will be two lions on the way. இப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்றார், நீ போ, சும்மா போ, சும்மா போ. இவன் நான் எப்படி போவா, அங்க ரெண்டு நிக்கலன்னு சொல்றான். From the inner heart, the spirit of God was telling to him to go, but he says, how can I go, there are two lions. நான் இருக்கறேன், நீ போன்னு சொல்றாரு. He says, I am here, I am with you, go. யார் இருந்தாலும் நான் போக மாட்டேன், அங்க ரெண்டு சிங்கம். Whoever with me, I will not go, there are two lions are there. அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இவ்வளவு நேரம் இந்த ரெண்டு இப்படி வந்து நிக்கவே இல்லல. So far I was across there, but these two were not coming in front of me, no. இப்ப கடைசில அவர் சொல்றார், நல்லா பாருன்னு சொல்றார். So finally the Lord, he said, so you just look it correctly. உடனே அவன் பார்த்தான், என்ன அது சிங்கமா வேற என்னதான்னு பார்த்தான். Immediately he observed. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, சிங்கம் கட்டப்பட்டிருக்கு. Then only just he could perceive that the lions are being that bound or tied. வலியில இருக்கு. It was on the way. ஆனா அது கட்டப்பட்டிருக்கு. But it was tied. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன வழி இருக்கு. In between them there is a small way. தைரியம் உள்ளவன் எல்ல போலாம். Who is courageous, who where they can go. அது கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவன் கிராஸ் பண்ணான். After knowing that it was being tied, he just crossed. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இப்ப நீங்க இங்க இருந்து சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போறீங்கன்னா, ரோட்ல போற பிசாசு எல்லாம் அவர் முன்னால போய் துரத்தி விட்டு, என்ன சீஃப் மினிஸ்டர் மாதிரி நீங்க பின்னால போனவங்க நீங்க வீடு போய் சேருவீங்க. So like a chief minister, if he goes forward before you and cast out all the devil and driven out men, then only he'll go home from here. இயேசு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவர். Jesus Christ is mighty in the words and deeds of him. ஒரு வசனம் சொன்னா அதிகாரமுடையவராய் போதித்தார். If he has also just taught with authority. வியாதியசனை பார்த்து அதிகாரமுள்ள வார்த்தையை உபயோகித்தார். Seeing the sick people, he used the word of authority. பிசாசின் பிடியில் அகப்பட்டவனை பார்த்து அதிகாரமுள்ள வார்த்தையை உபயோகித்தார். Seeing the demon possessed people, he also used the powerful word. தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்து பிரகாசித்தது. The word of God was shining from him. அதுபோல செய்கையும் கூட, பிசாசு துரத்துறது, வியாதியை சுரமாக்குறது, மரித்தோர் எழுப்புறது, செய்கைகளில் அவர் ஒரு வல்ல. In his deed also he was powerful to just cast out the devil and heal the sick and everything. பாருங்க, நீங்கள் செய்கைகளில் எவ்வளவு வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். How much are you mighty in your deeds? இயேசு வாக்கிலும் வல்லவர், செய்கையிலும் வல்லவர். Jesus was mighty in his deed as well as words. ஒரு சிலர் வாக்குல தான் பயங்கர வல்லவர்கள், ஆனா செய்கையில என்ன இல்ல. அதான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்ல, இதுல இருக்கு, பலத்தில் இருக்கு. The kingdom of God is not in speech but in the power. நான் ஒரு இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். I have told you. டெய்லி ஒரு வாரம் வாரம் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அது முடியும் போது எல்லாரும் கேட்பார், டிவி பார்த்தியா? So every day a Sunday school teacher at the end of the Sunday school will be asking, have you watched television? பார்த்தவங்க எல்லாம் கை வைத்து, those who watch the television raise up your hand. போய் சொல்ல கூடாது, should not say lie. அப்படினு எழுப்பி எப்பனாலும் ஒரு 4-5 வர அடிச்சு தான் அனுப்பி விடுவார். So every day he used to wake up 4 or 5 children, he'll beat them and send. ஒரு நாள் அவர் விசாரிக்கவே இல்ல. One day he did not enquire at all. அவரை வந்து டிவியை பத்தியே பேசாமே சண்டே ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. He just closed the Sunday school, he did not even speak about television. விஷயம் தெரிஞ்ச ஒரு பையன் உள்ள உட்கார்ந்து, சார் இன்னைக்கு டிவியை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கல சார். The boy won't know the matter, he says, so sir you did not anything speak about the television. அவருக்கு ஒண்ணுமே பேச முடியல. He could not even speak anything. ஏன்னா அந்த வாரம் தான் அவங்க வீட்டுல வீட்டுக்காரம்மா சண்டைய போட்டு விசுவாசி தான் டிவி வாங்கி வச்சிருக்கு. யார் வீட்ல? இவர் வீட்ல. Being a believer, the Sunday school the master's wife, she bought a television after fighting. அதனால இவருக்கு அந்த சப்ஜெக்ட் இப்ப போக முடியல. Now because he couldn't go to that subject. அவன் இது தெரிஞ்சிட்டான். He knew that the particular boy, he knew about it. நம்ம ஆளு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பா. Our people know everything. இன்டர்நெட்லாம் தோத்து பிச்சை வாங்கணும் நம்ம ஆளுட. அந்த இன்டர்நெட் has to beg from our people. அவனுக்கு எங்க 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 இங்க தான் உட்கார்ந்திருப்பான். ஆனா எல்லாம் தெளிவா இருக்கும். He will be seated here but everything will be clear to him. நானே வீட்ல உட்கார்ந்து சும்மா இருக்கறேன், எனக்கே நெட்வொர்க் ஆகுது. I am just sitting here simply but the net is working for me. எங்களுடைய பிராட்பேண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா வர்க் பண்ணுது. Our broadband is working first class. நான் விசிட்டிங் வரல, 64 நாள் ஜெபம் வச்சிட்டாரு, வரவே இல்லன்னு. ஆனா நீ எங்க இருக்கறன்னு எனக்கு தெரியும். I knew that I have not just visiting and nobody is visiting anywhere that only I am here in the prayer. But I know you are you. ஆண்டவர் அறியாம நீ எங்கயுமே போக முடியாது இல்லையா? Without the knowledge of God you cannot go anywhere. கடைசில அந்த விசுவாசி தலைய குனிஞ்சிட்டு அப்படியே போயிட்டார். Finally that particular believer bowed down his head and went. நீ வாக்கில இல்ல, செய்கையிலயும் யாரா இருக்கணும்? வல்லவனா இருக்கணும். Not only the words but also our deeds we should be mighty. நம்முடைய செய்கைகளில் நாம் வல்லவர்களா? Are we mighty in our deeds? இரண்டாம் நாளாகமம் இரண்டாம் அதிகாரம் 6 வசனம். Verse chapter 2 verse 6. ரெண்டு நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் 6 வசனம். Second Chronicle 2:6. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்ல கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? ஒரு க்வெஸ்சன் வருது பாருங்க. There is a question.
வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமை கொண்ட தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? Who is mighty or able to build a temple of God, the Lord God who is the heaven and the heavens of heaven of heavens cannot contain. இன்னைக்கு சிவகாசி சபையில கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? Who is able to build a temple of God in the Sivagasi church? சொல்லுங்க. Can you say? தாவீது அதை வாஞ்சித்தான், அவனுக்கு முடியல. David desired that but it was impossible for him. அவனுக்கு அந்த சான்ஸ் தெய்வமே கொடுக்கல. The Lord God did not give the chance to him. ஆனா சாலமோன் அந்த ஆலயத்தை ரொம்ப சிம்பிளா கட்டிட்டான். But Solomon built the temple of God very simply. நீங்களே நாமே தேவனுடைய ஆலயம். We are the temple of God. நாம் இந்த ஆலயத்தை கட்டணும். We have to build this temple. நீங்களே தேவனுடைய ஆலயம் இல்லட்டா நாமே தேவனுடைய ஆலயம்னு வசனம் இருக்கு. The word of God says, "You are the temple of God," or "We are the temple of God." இது சும்மா சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டா இது வளர்ந்துகிட்டே வரும். If you eat foods a little as well as drink water, it will be going on attaining the growth. நான் அந்த ஆலயத்தை பத்தி சொல்லல. I am not speaking about that temple. உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். In you there should be the holy temple has to be built up. உன்னுடைய உள்ளான மனுஷன் ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். The inner man has to be built up like a temple of God. உன்னுடைய ஜீவியம் அதுதான் ஆலயம். Your life is the temple of God. உன்னுடைய ஊழியம் அது ஒரு ஆலயம். Your ministry is the temple of God. உன்னுடைய விசுவாசம் அது ஒரு ஆலயம். Your faith is the temple of God. உன்னுடைய ஜெப ஜீவியம் அது ஒரு ஆலயம். Your life of prayer, that's the temple of God. அன்னைக்கு தேசத்துல வந்து தேவாலயம் ஒன்றுதான். On the day in the land only one the temple of God was found. ஆனா ஜெபாலயங்கள் எல்லா இடத்துலயும் உண்டு. But there are so many synagogues in various places. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபாலயங்கள் தேவாலயங்கள். So each and every child of God, we are the temple of God and synagogue. உன்னுடைய ஜீவியம் உன்னுடைய ஊழியத்தை நீ நல்லா கட்டி எழுப்பணும். You have to build up your own life as well, our own life. உலகத்திலேயே அருமையான ஒரு ஆலயமாக கட்டப்பட்டது சாலமோனுடைய தேவாலயம். Only the temple of Solomon was built very beautifully even in the world. இயேசு இருந்த காலத்திலே ஏரோது அதை எடுத்து கட்டி வச்சிருந்தான். In the time of Jesus Christ, he not just built again. அவன் ஃபுல்லா மார்பிள்ஸா வச்சு கட்டியிருந்தான். He just put it everything marble and built that. அந்த அலங்கார கற்கள், it was a beautiful stones. அதெல்லாம் see ஒரு இடத்துல வந்து கேக்குறாங்க, இத பாருங்க எவ்வளவு அருமையா கட்டி வச்சிருக்கு. In one place they were just telling how beautifully this temple has been built. ஆனா சாலமோன் கட்டியிருந்ததெல்லாம் தங்கத்துல தான் வேய்ந்து வச்சிருந்தான். But Solomon weaved everything with gold. எப்படி இருக்கும்னு பாருங்களே. How it would be. முழுவதும் தங்கம் தங்கம். அதாவது தாவீது தேவ ஆலயத்தின் மேல உள்ள வாஞ்சையில டன் கணக்குல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன் கணக்குல தங்கத்தை சேர்த்து வச்சிருந்தான். With a great desire to build the temple of God, David gathered or saved millions of tons of gold. சும்மா 8 கிராம், 7 கிராம், 12 கிராம், 1 பவுன், 1.5 பவுன்லாம் வைக்கல. அவன் வச்சிருந்தான் லாரி கணக்குல வச்சிருந்தான். So he just saved the gold like loads of lord is not like 8 gram or 10 grams. ஒரு யுத்தம் நடந்துச்சு, அதுல கிடைச்சது அவ்வளவுனா ஜனங்களுக்கு அந்த ஷேர் கொடுத்துட்டு இவனுக்கு ஷேர் எடுத்துட்டு மிச்சத்தை அவ்வளவு தினஞ்சிருந்தே அப்படியே கஜானால சேர்த்து வைப்பான். After the battle over means whatever the things belong to the people, he will give to the people and whatever is shared to him, and he will take it and put everything in the rest in the saving. ஒரு பொருத்தனை. He had a consecration. இது தேவனுக்காக சவதரிக்கப்பட்டது. This has been spent for the law. அப்படியே சேர்த்து வச்சிருந்ததை வச்சுதான் சாலமோன் பயங்கரமான ஒரு தேவாலயத்தை கட்டி வச்சு. Likewise what he has gathered everything, Solomon built a gigantic temple of God. ஏன் அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இந்த ஆலயம் இடிக்கப்படும்னு இயேசு சொன்னாரு. Why Lord Jesus Christ said this temple has been built because there will be no stone upon another. அவங்க தீ வச்சு கொளுத்துன போது, when they were fired upon that, இந்த தங்கம் எல்லாம் கல்லுகளுக்கு இடையில ஒழுகிடுச்சு. All the gold were melted and went away. Ella and kallugalukulla poiduchu. It all melted and went inside the stones. Ipa janangal kolladikkiradhukaga thirkadarsana neraiveradhala eda pidichu eduthan ellathiyum. தங்கத்தை எடுக்கணும்னா கல் எடுத்தாதான். நம்ம ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து தேவாலயத்துல ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லாமே போயிடுச்சு. So in order of the fulfill of the prophecy, as well as the people want to take away the gold, so they have just rolled away each stone and took away the gold. இன்னைக்கு பாருங்க அந்த தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கு. Even today when we see there is a mosque in the place where the temple of God was found on the day. இன்னைக்கு லெபனான்ல சண்டை, அந்த இஸ்ரேலும் அந்த லெபனானும் சண்டை போட்டுட்டு இருக்க ரீசனே இதுதான். Only it is the reason the Lebanon and the people of Israel, they are fighting for this. தேவாலயம் கட்டுறது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அவங்க சேர்த்து வச்சது பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் மேட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இடம் யார்கிட்ட நிக்குது? பாலஸ்தீனர் கையில பிடிபட்டு கிடக்கு. The people of Israel, they have gathered everything to build the temple of God, get ready everything, but the place is in the hand of the people of the Lebanon. இப்ப மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஒரே நாள்ல அடிச்சிட்டு ஒரே நாள்ல என்ன செய்யணும் கட்டணும். அவ்வளவு ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. வெரி கிரேட் ஃபாஸ்ட், தே வர் ஆல்சோ கெட்டிங் ரெடி எவ்ரிதிங் வித் மாடர்ன் டெக்னாலஜி. வித் ஒன் டே தே ஹேவ் டு அட்டாக் அண்ட் தே இதுக்கு முன்னால நாம் நம்முடைய ஆலயத்தை தேவ மகிமையாய் மாற்றணும். Before that we have to make our temple as a glorious temple. நம்முடைய ஜீவியத்தை ஊழியத்தை கட்டி முடித்தா கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே
வெளிப்படுவார். If he build up the life as well as witness, the Lord God also appear in his glory after he has, after he built the. யார் இந்த ஆலயத்தைக் கட்ட வல்லவன்? Who is able to build this temple? அம்னோன் கட்ட முடியுமா? Can Amnon build? அப்சலோம் கட்ட முடியுமா? Can Absalom build? அதோனியா கட்ட முடியுமா? Can Adonia build this? தாவீது கட்ட முடியுமா? Can David build this? யார் கட்ட முடியும்? Who can build this? சமாதானம் புருஷன் மாத்திரமே ஆலயத்தைக் கட்டி எழுப்ப முடியும். The son of peace only he can build up the temple. சாலமோன் மாத்திரமே அந்த ஆலயத்தைக் கட்ட முடியும். Only Solomon alone can build this temple. அவன் மைண்ட்ல அப்படியே கத்தர் எப்படி சொன்னாரோ அவங்க அப்பாட்ட அது அப்படியே கட்டி முடிச்சான். Whatever the pattern the Lord God said to the father of him, he has built, built the temple of God. இரவும் பகலும் அங்கே இருந்து 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 கட்டி அந்த ஆலயத்தைக் கட்டி முடிச்சான். Night and day he was starting in that place, he built, finished the temple of God. உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் எப்படி கட்டி வருகிறீர்கள்? How do you build your temple of God? உங்களுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிற தருவாய்க்கு வந்துவிட்டதா? Whether you are building, the temple of God is going to be finished, building. உங்களுடைய ஜீவிதத்தை பரிசுத்தத்தில் நீங்கள் கட்டி வருகிறீர்கள்? Are you building your life in the holiness? பிரதிஷ்டையில் உங்களுடைய ஜீவிதத்தை கட்டி வருகிறீர்கள்? Are you building your life in the consecration? தேவனுக்காக இந்த ஆலயத்தைக் கட்ட வல்லவன் யார்? Who is able to build the temple of God for the Lord's sake? உன்னுடைய ஜீவிதத்தை நீ கட்டி எழுப்பும்படியாக உனக்கு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. The days are being added and you in order to build the temple life of you. இந்த ஆலயத்தைக் கட்ட சாலமோன் ஒரு குறிக்கப்பட்ட காலம் எடுத்துக்கொண்டார். Solomon took a particular period to build the temple of God. அந்த டைம் முடிஞ்சபோது அவன் அந்த ஆலயத்தைக் கட்டி முடித்துவிட்டான். After the time was finished, he has also finished building the temple of God. அதுபோல நாமும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்முடைய ஜீவிதத்தில் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன்னு நினைச்சேனோ சொல்லணும். So in our time also, in our life also, when we attain the time, we have to say, I have kept the faith, I have finished my course. உயிரோடு இருக்கும்போதே பவுல் இந்த வார்த்தையை உச்சரித்தார். When Paul was alive, he used this word. செத்த பிறகு போர்டில் எழுதி போடல, பெட்டியில் எழுதி வைக்கல. After the death of Paul, it was not written on the coffin of him. உயிரோடு இருக்கும்போது தான் சொல்றார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்பொழுதே உன்னுடைய ஜீவியம் கட்டி முடிக்கப்பட வேண்டியது அவசியம். It is also necessary, your life has to be built now. As Paul, when he was alive, he says so, that I have kept the faith, I have finished my course, henceforth the ground of faith, righteousness is kept for me. ரெண்டு விதமான பிரசங்கங்கள் நீங்கள் கேட்கலாம். You might hear two kinds of messages. ஒரு பிரசங்கம் என்ன சொல்லுது? What is one message says? நீ பரிசுத்தமாயிட்ட ஓட்டம் முடிஞ்சிரும். If you become holy, means your race will over. எப்ப நீ வந்து saint ஆயிட்டியோ அப்ப உடனே உன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிருவாரு. After you become a saint, your race will over. இன்னொரு பிரசங்கம் எப்படி இருக்கு? What is another message? நீ பரிசுத்தவனாய் வாழ்ந்து காட்டணும், அடுத்த ஸ்டெப் இருக்கு. பரிசுத்தவனாய் மாறிட்ட பிறகு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டணும், அதுக்கு டைம் இருக்கு. After you become a saint, there is also time will be added and you have to live as a saint and true. உண்மைதானே? Isn't it true? சாவர் அன்னைக்கு பரிசுத்தவனா மாறி நீ செத்து போயிட்டேன்னு சொன்னா அது வேஸ்ட். நீ பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு ஒரு சாட்சியா நீ பின்வரும் சந்ததிக்கு நிக்கணும். You have to stand as a testimony for the later generation. After you become a saint, you have to live as a saint and show. அடுத்ததாக ஆதியாகமம் 25:27. Genesis chapter 25:27. ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். இங்க ஏசாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Here regarding Esau, there is a word of God said. அவன் வேட்டையில் வல்லவன். He was mighty in the hunting. ரெண்டு விதமான வேட்டை இருக்கிறது. There are two kinds of hunting. ஒன்று ஆத்துமாவை அறுவடை செய்கிறது, இல்லாவிட்டால் ஆத்துமாக்களை ரட்சிப்பது, அது ஒரு வேட்டை. So one is hunting the souls or just saving the souls is a hunting. இல்லாவிட்டால் ஆத்துமாவை அழிப்பது, அது கூட ஒரு வேட்டை தான். So destroying the soul is also a hunting. உங்களுக்கு புரியுதா? Do you all understand? நீங்க இதுல யார் எந்த வேட்டையில இருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். In which hunting are you now? நீதிமொழிகள் 6:26. Proverbs chapter 6. 26 Verse 26. 6:26 இல்லையா? விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். இது வந்து ஒரு வேட்டை. இது வந்து ஆத்மா அருமையான ஜீவியத்தில் உள்ளவங்களை அப்படியே டவுன் பண்ணி ஒண்ணுமில்லாமாக்கிறது. This is also a hunting. There are people, the people those are very beautiful in the soul, they are destroying their soul. மீகா 7:2 பார்க்கும்போது, Micah 7:2, அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இது வந்து சகோதரனை ஏமாத்துறதுக்கு வேட்டையாடுறது. This is also hunting to cheat the brothers of them. இது வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, ஆத்துமாக்களை பாவத்துக்குள்ள கொண்டு போறது, இது ஒரு வேட்டை. This is also a hunting, cheating and deceiving the souls as well, taking them to the sin. ஏசா வேட்டையிலே வல்லவன், வனசஞ்சாரி. Esau was a man of field and he was mighty in the hunting. வீட்ல இருக்க மாட்டான், ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டே இருப்பான். He will not be at home, he will be going on roaming around. கர்த்தர் வெறுத்த ஒரு ஜீவியம். He had a life the Lord God hated. இது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. This is the portion of his life. இன்னொரு வேட்டையில் வல்லவன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is another meaning? He was mighty in the hunting. வேட்டையில மெயினா நம்ம வேட்டையாடுகிறது மிருகங்களை. Only we have to the mainly they will hunt the animals in the hunting. இல்லாவிட்டால் பறவைகளை. The birds. அப்படிதானே?
Said it so. இந்த ரெண்டு தான் நம்ம வேட்டையாடணும். Only these two are being hunted. இது எதை காண்பிக்கிறது? What do they show? உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள மிருகத்தனமான வல்லமைகளை நீங்கள் அழிப்பதை காண்பிக்கிறது. It shows what are the peaceful life of you how to destroy that it shows that. இல்லாவற்றால் பறவைகள். Ah, the fowls appear. அது நம்முடைய எண்ணங்களை காண்பிக்கிறது. It shows our thoughts. என்ன எண்ணங்களையும் நீங்கள் சிறைப்படுத்தக்கூடியவளாக வேட்டையாடக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற மிருகத்தனமான சுவாவங்களை நீங்கள் வேட்டையில வீழ்த்த வேண்டும். You should be the mighty people to just fight against all the thoughts of you, whatever may be the thoughts of you, and destroy them as well as you, all the beastly character should be hunted out. நீங்கள் சகோதரனை வேட்டையாடக்கூடாது. You should not go hunt your brother. அருமையான ஆத்துமாக்களை நீங்கள் வேட்டையாடி அழித்துவிடக்கூடாது. You should not hunt the beautiful or the precious soul and destroy them. செய்தோ பாவத்துக்கு உட்படுத்தியோ நீங்கள் அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடி விடக்கூடாது. You should not hunt the precious soul by doing sin as well as make them and put into sin. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் நீங்கள் வேட்டையாட வேண்டும். You have to hunt all the imagination and thought which rise against the knowledge of Christ. தாவீது என்ன சொல்லுகிறான் சங்கீதங்களிலே? In Psalms what did David say? நான் மிருகம் போல இருந்தேன். I was like a beast. ஆனால் கர்த்தர் என்னை மாற்றி விட்டார். But the Lord has changed me. உனக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தனங்களை நீ வேட்டையாட வேண்டும். You have to hunt all the beastly character in you. அடுத்து வேட்டையினுடைய இன்னொரு அடையாளம் என்ன? What is the next sign of the hunting? அது ஆத்துமாக்களை ரட்சிப்பதை காண்பிக்கிறது. It shows you how to save the soul. எரேமியாலயா எசேக்கியேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. And you read in Jeremiah Ezekiel. நான் மீன் பிடிக்கிறவளை அழைத்து அனுப்புவேன். I will call all the people the fishermen. அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். They shall go and catch them. அடுத்து வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். I'll send the hunters. அவர்கள் குன்றுகளிலும் மலைகளிலும் சென்று அவர்களை வேட்டையாடுவார்கள். They shall go to the hills and mountains and they shall hunt them. இது ஒரு வாக்குத்தத்தம். This is a promise. ஆரம்ப இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? எரேமியா 16:16. Jeremiah 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். இது வந்து ஊழியத்தினுடைய துவக்கமும் ஊழியத்தினுடைய முடிவும். This is the beginning and the end of the ministry. இல்லாவிட்டா சபையினுடைய துவக்கம் இல்லாவிட்டா சபையினுடைய முடிவு. Or is the end of the beginning or the end of the church of God. நீங்க வீட்ல கூட நல்லா போய் படிச்சுக்கோங்க. If you go home and read correctly. இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த ஊழியத்துக்கு மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்து கொண்டார். First of all Lord Jesus Christ chosen the people the fishermen for this ministry. இதுதான் அந்த தீர்க்கதரிசனத்தின் அடையாளம். This is a sign of this prophecy. மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். I shall call many fishers, they shall catch them. அதனால தான் பேதுரு கிட்ட கர்த்தர் பேசும்பொழுது, So then when Lord God talked to Peter, நீ இதுவரை மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தாய், இனிமேல் நீ யாரை பிடிப்பாய்? மனுஷர்களை பிடிக்கிறவளாய் உன்னை மாற்றுவேன். So for you are catching fishes hereafter, I'll make you catches of men. இப்ப மீனவர்கள் மாத்திரமல்ல, Now not only the fishermen, இப்ப எல்லாரையும் ஊழியத்துக்கு எடுக்கிறார். இவங்க வேட்டைக்காரர்கள். The Lord God is selecting everybody to the ministry. They are the hunters. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா அவன் ஒரு வேட்டைக்காரன். Today the worker of God is a hunter. அநேகரை நான் அழைத்து அனுப்புவேன். I will call many. அவர்கள் மலைகளிலும், They shall go to the hill, குன்றுகளிலும், in the mountain, கண்மலைகளின் வெடிப்புகளிலும், all the holes of the rocks. இந்த மூன்று இடத்துல இருக்கிற ஆத்துமாக்களை அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார்கள். They shall bring all the people those who are in the three places to the salvation. ஊழியத்தில் நீங்க வல்லவர்களா இருக்கிறீர்களா? Are you mighty in the ministry? கர்த்தருடைய சேவையில் நீங்கள் வல்லவர்களா இருக்கிறீர்களா? Are you mighty in the service of God? ஊழியம் அப்படின்னே ஒரு 10 அடி தள்ளி போய் நின்னுகிறது. When we speak about the ministry they will go beyond 10 meters. ஒரு ஜெபம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா நீ மந்தையில முன்னணியில வந்து நிக்கணும். If you announce a prayer you have to come first to the flock. ஒரு வேளை அப்படினா 2 மணினா நீ 1:30 க்கு வந்துறணும். If there is a work at 1:00 means you have to come here at 2 சாவு என்ன 4 மணிக்கு எடுக்கறோம் அப்படினா நீ 3:30 க்கு வந்துறணும். You have to present here at 3:45 we are going to just the particular services at 4:00 suppose. Particular service la சாவு death that's a funeral service. The funeral services at 4:00 you should be here at 3:45. நீ முன்னணில வந்து நிக்கணும் அந்த ஸ்பாட்ல. You have to come forward on the spot. கல்யாணம்னா ஒண்ணே முதல்ல என்னதிய இடக்க முடக்க வந்து ஊடிட்டி வந்து உட்கார்ந்திருக்கிறது ஃபர்ஸ்ட். Only the wedding means they'll be wearing something and come here first. அந்த வேலைய நீ விட்டு. Leave that job. மரண வீடு துக்க வீடு ஊழியம் ஒரு வேளை சபையில ஒரு ஊழியம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் வேளைனா நீ தான் முதலாளா வந்து நிக்கணும். If the morning house or the death house is there any work or the ministry means you should be first here. நீ ஊழியத்துல வல்லவனாய் மாற வேண்டும். You should be mighty in the ministry. அதை விட்டுட்டு நீ துன்மார்க்கத்துல வல்லவனாய் மாறிடக்கூடாது. You should not become mighty in the iniquity or the wickedness. யோபு 21:7 துன்மார்க்கர் வல்லவர் ஆவானேன். In Job 20:27
21:7. 21:7. அங்க என்ன சொல்லியிருக்கு? What it is said here? துன்மார்க்கர் வல்லவராய் மாறுவானேன். The wicked should not be the mighty one. துன்மார்க்கத்தில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not become mighty in the wickedness of you. பாவத்தில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not become mighty in the sin of you. பின்மாற்ற ஆவில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not be mighty in the backsliding spirit. கேள்விகட்பதில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not be mighty in questioning others. குற்றஞ்சாட்டுகிறதில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not be mighty in blaming others. நீ ஞாயம் பேசுறதில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not be mighty in speaking justice. அபாண்டமாய் குற்றஞ்சொல்லுத்துறதில் நீ வல்லவனாய் மாறக்கூடாது. You should not be mighty in speaking blamingly others. நீ துன்மார்க்கத்தில் வல்லவனாய் மாறிவிடாதே. You should not become mighty in iniquity. ஆதியாகமும் கடைசியாக, ஆதியாகமும் 21:20 பார்க்கும்பொழுது. Genesis 21:20. அங்கே இஸ்மவேல் வில்வத்தையிலே வல்லவனாய் மாறினார். Here Ishmael, he become mighty in the archery. வில்வத்திலே நீ வல்லவனாய் மாறி என்ன பிரேஜனா? What is the use of being mighty in the archery of you? யாரையாவது காயப்படுத்திட்டே இருக்கிறது. You'll be going on wounding someone. யாரையாவது துக்கப்படுத்திட்டே இருக்கிறது. You'll be going on grieving someone. யாரையாவது டென்ஷனாக்கிட்டே இருக்கிறது. You'll be tensioning someone. அவ்வளுதானே? Isn't it so? சங்கீதம் 11:2ல பாருங்க. Psalms 11:2, when you read. அவங்கள் நாவு எப்படிப்பட்டது? What kind of tongues are their tongue? எரேமியா 9:3 படிச்சு பாருங்க. Jeremiah 9:3, when you read. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதியைத்தார்மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். நாவிலே தொடுக்கிறார்கள். இவங்க வந்து எல்லாரையும் வேதனைப்படுத்துறதுக்காக வில்வித்திலே தேர்ந்தவர்கள். And they are very great mighty in the archery to grieve others. இஸ்மவேல் வந்து பயங்கர பரியாசகாரன். Ishmael was a very great mocker. அவன் வந்து ஈசாக்கை அவன் பரியாசமனிடேதான் இருந்தான். He was going on ridiculing Isaac. அவன் வந்து வில்வித்தை, அவன் வந்து வார்த்தையிலே பஞ்ச்பணிடேவருவா. He'll be going on just punching others with the word of him. ஒரு சிலர்லாம் பேசமாட்டாங்க. Some people will not talk. கடைசில பேசுவாங்க. Finally, they will talk. ரெண்டு வர்த்தான் பேசுவாங்க. Only two words they will speak. அது எப்படி இருக்கும்? How it would be? அது பயங்கர பாய்சனா இருக்கும். It will be very venom. அவன் பேசுனதே தப்புன்னு வாழ்க்கம்லுசு உணர ஆரம்பிச்சிருவா. They will be just realize then what is what he has talked with him is wrong. ரெண்டு வர்த்தான் பேசுவா. Only two words they may speak. கொஞ்சம் சூடு சொர்ண ரோசம் உள்ளவன் ஜெத்தே பிடுவா அதை கேட்டு. The people, those are very sensitive people, they will this die. வேணுன்னே அவன காயப்படுத்துற வார்த்தைகள். The purposely, they'll be wounding the word. நீ வில்வித்திலே வல்லவனாய் மாறாதே. You should not be mighty in the archery of you. நீ குணசாலியும் கூடாரவாசியமாய் மாறுவாயாக. You should be the man that is flying as well as a very soft character. நீ வாக்குத்தத்த சந்ததியாய் மாறுவாயாக. You should be the people of the promise. இந்தக்கு எத்தனை வேறு விஸ்வாசத்திலே வல்லவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? Today, how many of you want to become mighty in the faith? இந்தக்கு சபையிலே வல்லவர்கள் அனேகர் இல்லை. Today, there are no many mighty people in the church. எனக்கு அந்த வசனம் ரொம்ப டச் பண்ணது. That word of God only touched me much. சபையிலே வல்லவர்கள் அனேகர் இல்லை. There is no many mighty people in the church. விஸ்வாசிகள் அனேகர் இருக்காங்க. There are many believers. ஆனா விஸ்வாசத்தில் வல்லவர்கள் சபையிலே அனேகர் இல்லை. But there are no many mighty people mighty in the faith. சிசாசை ஜெயிக்கிறவர்கள் செய்கைகளில் வல்லவர்கள் சபையிலே அனேகர் இல்லை. There are no many mighty those who are able to resist over the devil. தன்னுடைய ஜீவியத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஆலயத்தைக் கட்ட வல்லவர்கள் சபையிலே அனேகர் இல்லை. There are no many mighty people in the church to build up their temple of God. அருமியான ஆத்துமாக்களை வேட்டையாடி சபையிலே கொண்டுவருதுக்குல்ல, அருமியான ஆத்துமாக்களை அளிக்கக்கூடிய வேட்டையாடுகள் சபையிலே அனேகர் இருக்கிறார்கள். There are many people, they are just destroying the souls and hunting them, not they are hunting to salvation. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கத்தாவே, இன்றையிலிருந்து என்னை வல்லவனாய் நீ மாற்ற என்னை சமர்ப்பிக்கிறேன். Lord, I am committing myself from today onwards, you have to make me mighty. நான் இனிமேல் என்னை வாழ்க்கையிலே நான் விஸ்வாசத்தில் என்னை வல்லவனாய் மாற்ற சமர்ப்பிக்கிறேன். Hereafter, just you make me in the mighty in the faith, I submit myself. தயவு செய்து இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அந்த துன்மார்க்கத்தில் வல்லவர்களான வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். Please, you just leave away the life with so far you have also lived mighty in the iniquity of you. இஸ்மவேலைப் போல வில்வித்திலே மற்றவர்களைத் தாக்குறது, துக்கப்படுத்துறது இந்த பிராக்டிஸை விட்டுருங்க. Just leave away the practice like Ishmael or mighty in the archery, just grieving others and wounding others. நீங்கள் இன்றைக்கு அருமியான ஆத்துமாக்களை அளித்துவிடாதீர்கள். Today, you don't destroy the precious souls. நல்ல சகோதரனை வெறுத்து விட்டுவிடாதீர்கள். Don't hate the good brother and leave him. உங்களுக்குள் இருக்கிற மிருகத்தனமான சுபாவங்களை நீங்கள் அளித்துவிடுங்கள். Destroy all the beastly character from you. உங்களுக்குள் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் தவறான எண்ணங்களை அளித்துவிடுங்கள். Destroy all the wrong thoughts which are in you. நீங்கள் இன்றைக்கு
பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அந்த சக்தியிலே வல்லவர்களாய் மாறுங்கள். Whether you become powerful to get over the devil. கத்தருக்காய் ஆலயத்தை கட்ட நீங்கள் வல்லவர்களாய் மாறுங்கள். We should be the mighty people to build the temple of God. ஒரே ஒரு விசை உன் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீ வல்லவனாய் மாறுவாயாக. We should become the mighty people, the faith which has been delivered in your hands once. கத்தாவே என்னை வல்லவனாய் மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவார். Those who are saying, Lord, make me a mighty man, close your eyes and kneel down. நீ ஒரு சாதாரண பெயர் விசுவாசியாக இந்த சபையிலே இருந்து அர்த்தம் இல்லை. There is no use of there being a non-ordinary believer, a normal believer with a bold sign board. ஏதோ உன்னுடைய சாவுக்கு நான் வந்து என்னுடைய ஊழியத்திலே ஒரு கூட்டம் நீ வந்து அப்படி நான் போகிறதா, அந்த ஐக்கியம் அல்ல. It is not the fellowship. If you for the for your death I have to come, and as well as if there is a ministry you are coming and taking part. அப்படி அல்ல. It is not so. நீ உன் ஓட்டத்தை முடிக்கும்போது விசுவாசத்தில் வல்லவனாய் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். At the end of your race you have to finish your race with the mighty in the faith of you. எந்த பிசாசானாலும் எதிர்த்து நின்று போராடி நீ ஜெயிக்கிற வல்லவனாய் மாற வேண்டும். Whatever may be the devil, you have to resist against it and fight again and become mighty. எப்பொழுதும் ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க, விசுவாசிகள் கூட இருப்பாங்கன்னு இல்ல. பிசாசு எந்த ரீதியில வருவான் தெரியாது, அந்த ரீதியில நீ நின்னு ஜெயிக்கணும். So you should not know, you do not know, and always the believers or the servants of God will be with you. We do not know in what manner the devil may come. You have to ready to resist that. பாருங்க, தாய் தகப்பனை விட்டு கொஞ்சம் ஒதுங்கின போது அந்த சிங்கம் வந்து விட்டது. See here, when he gone away from his father and the lion came. அவன் அதை அங்கேயே அடிச்சு கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். Even in the same place he was just beaten that and killed. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். Today the Lord God will give you an anointing. ஆமென். நீ சிங்கத்தை சிங்க கபிலையே சந்திக்கலாம். You can meet the lion in the den of lions. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many ever believing like that? எதை கண்டு பயந்தையோ அதே இடத்துல நீ சத்துருவை எதிர்த்து நிற்கலாம். Whatever the things you were so on fear, in the same place you can resist the devil. உன்னை செய்கைகளில் கர்த்தர் வல்லவராய் மாற்ற விரும்புகிறார். The Lord God want to make a mighty man in your deeds. உன்னுடைய விசுவாசத்தில் உன்னை வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார். He wants to make you mighty in your faith. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார். He wants to make you as a mighty man to build the temple of God. ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து ஆத்துமாக்களை வேட்டையாடக்கூடிய வேட்டையிலே வல்லவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். He wants to make you as a mighty gunner to bring the souls to the church of God. அவன் தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனாய் மாறினான். He glorified God and became powerful strong in the faith. இறங்கி சென்று பிசாசை எதிர்த்து நின்று ஜெயித்தான். He got down and just resist over the lion. கர்த்தாவே என்னை வல்லவனாய் மாற்றும் இந்த வசனங்களின்படி நல்ல ஒரு விசுவாசத்தில் வல்லவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்னை எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you are going to just ask according to the word of God, Lord, make me a mighty man. என்னை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Those who are saying, Lord, make me a mighty man in the faith, raise your hands. கர்த்தாவே பிசாசை மேற்கொள்ள செய்கைகளில் என்னை வல்லவளாய் மாற்றும். Lord, make me a mighty man in the deeds of me to resist over the devil. உம்முடைய ஆலயத்தை கட்ட என்னை வல்லவனாய் மாற்றும். Make me a mighty man to build the temple of you. ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லவனாய் என்னை மாற்றும். Make me a mighty man to bring the souls to the church of God. மிருகத்தனமான சுவாவங்களை அழிக்க கூடியவனாக எந்த எண்ணையும் எண்ணங்களையும் சிறைப்படுத்த கூடியவனாய் வல்லவனாய் என்னை மாற்றும். Make me a man to just destroy all the beast like character and just bring down all the imagination. இப்பொழுது கர்த்தர் ஒரு வல்லமை தருவார். Now the Lord God will supply a grant your power. நீ பலவீனத்தோடு வந்தாய். You have come here with all your weakness. உன்னை வல்லவனாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உன்னை ஆட்கொள்ள போகிறது. The fire power is going to rule over you to make you a mighty man. அந்த வல்லமை உன்னை இப்பொழுது சரியான ஒரு பராக்கிரமசாலியை போல அது மாற்ற போகிறது. ஆமென். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கடந்த காலங்களை கண்டு நீங்கள் அதையே துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம். கர்த்தாவே என்னை நீர் பலப்படுத்துவீரானால் உம்மை இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தினால் நான் இனிமேல் விசுவாசத்தில் வல்லவனாய் நிற்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை ஏறெடுக்கிறீர்கள்? யார் உம்முடைய ஆலயத்தை கட்டாவிட்டாலும் நான் உம்முடைய ஆலயத்தை கட்டுவேன். சிங்கங்களை நான் எதிர்த்து நிற்பேன். ஆத்துமாக்களுக்காக ஜீவனை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஒரு அறிக்கை போல செய்யுங்கள். ஒரு அபிஷேகம் வரும். நீ வல்லவனாய் திரும்பி போவாய். கோலியாத்தை பார்த்து 40 நாட்கள் அந்த ஜனங்கள் போர் வீரர்கள் பராக்கிரமசாலிகள் எல்லாம் முதுகை காட்டிவிட்டு ஓடினார்கள். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வந்த பொழுது தாவீதை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து ஜெயத்தை கொடுத்தார். அன்றைக்கு விடாம துரத்தி துரத்தி அடிச்சாங்களாம். அதுபோல இத்தனை வருஷமா நீ விசுவாசத்துல போராடி துக்கப்பட்டிருக்கலாம். ஊழியத்துல நீ போராடி அதிரியப்பட்டிருக்கலாம். பிசாசின் போராட்டத்தை கண்டு நீ தோண்டு போயிருக்கலாம்.
இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். நீ விசுவாசித்தால் நீ வல்லவனாய் மாறுவாய். ஒரு ஒரு டச்சிங், ஒரு அபிஷேகம் இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம், ஒரு தரிசனம், ஒரு தொடுதல், ஒரு அக்னி. ஹல்லேலூயா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை நின்றுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை நின்றுமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை நின்றுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டும். உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை தாரும். உலக மாமிசம் உமது வல்லமை வேண்டுமையா. அல்லேலூயா. மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ வாலிப பையனா இருந்தா நீ அபிஷேகத்தில் நிறைய கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. நீ ஒரு பிசினஸ் மேனாக இருந்ததுனால் அபிஷேகத்தில் நிறைய கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. இல்லாவிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அபிஷேகத்தில் நிரம்ப கூடாதுலாம் கிடையாது. அப்படிலாம் பைபிள் எங்கேயும் கிடையாது. சாலமோன் வாலிபனா இருக்கும் பொழுது ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாறினான். பெனாயா ஒரு நடுத்தர வயதில் இருக்கும் பொழுது சிங்கங்களை மேற்கொள்ளக்கூடியவனாய் வல்லவனாய் மாறினான். ஏறக்குறைய 99 வயது முதிர் வயதிலே ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அதனால வாலிபர், வயோதிபர், நடுத்தர வர்க்கத்தினர் இதெல்லாம் பேச்சே கிடையாது. ஊழியனோ விசுவாசியோ எல்லாரையும் கர்த்தர் இந்த கூட்டத்தில் வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார். நீ வேற எதையும் கனவு மனசுல கொண்டு வராத. கர்த்தாவே என்னை விசுவாசத்துல வல்லவனாய் மாற்றும், செய்கைகளில் வல்லவனாய் மாற்றும், ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாற்றும், ஆத்துமாக்களை சேர்க்க வல்லவனாய் என்னை மாற்றும். வாய திறந்து கேளு, கர்த்தர் உன்னை வல்லவனாய் மாற்றுவார். இதுவரை எப்படி இருந்தீர்களோ உங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு உள்ளது. எல்லாரும் கைகளை கீழே போடுவோம். இதுவரை எப்படி இருந்தீங்களோ அது உங்களுக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு உள்ளது. அதை பத்தி நான் பேசுறதுக்கு விருப்பம் பண்ணல. இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நான் ஆண்டவரே என்னை நீர் வல்லவனாய் மாற்றும் நான் வாஞ்சிக்கிறேன். கேட்கும் போதே எனக்குள்ள அந்த வாஞ்சை வந்து விட்டது. நான் உணர்த்தப்பட்டேன், நான் துக்கப்பட்டேன், அதை வாஞ்சிக்கிறேன். என்னை வல்லவனாய் மாற்றும் சொல்றவங்க இப்ப கைகளை உயர்த்துங்க. நீ கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுதே ஒரு சக்தி உன்மேல் இறங்கட்டும். உன்னை வல்லவனாய் மாற்றக்கூடிய வல்லவை. வாயை திறந்து கேளுங்க, கர்த்தாவே என்னை வல்லவனாய் மாற்று.
விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும், உம்முடைய ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாற்றும். புறவான அஷபல கத்துரபானியா பிசாசை எதிர்த்து நிற்க வல்லவனாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு சும்மா இந்த கூட்டத்தை அப்படியே இந்த ஒண்ணுமில்லாம ஜீரோவா நிப்பாட்டுறதுக்கு விருப்பம் இல்ல, அது வந்து வேஸ்ட். நீங்க வந்தது வேஸ்ட், நான் பிரசங்கம் பண்ணது வேஸ்டா போயிடும். நீ எங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, உன் மனசாட்சி கரெக்டா இருந்தா, ஆவியானவர் உனக்குள்ளே சரியா செயல்பட்டு கொண்டிருந்தால், உனக்குள்ள இப்ப ஒரு வாஞ்சை பெருக்கெடுத்து ஓடும். ஐயா, என்னை விசுவாசத்துல வல்லவனாய் மாற்றும், உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்க வல்லவனாய் மாற்றும். நீ ஏதோ ஒரு, நான் ஒரு விசுவாசியில, நீ ஒரு பேருக்கு விசுவாசியா வந்துட்டு வந்துட்டு போகாத. இன்னையிலிருந்து கர்த்தர் உன்னை வல்லவனாய் மாற்றுவார், சாத்தானை ஜெயிக்க பலன் உள்ளவனாய் மாற்றுவார், கர்த்தருடைய வேலையை செய்ய உன்னை பலன் உள்ளவனாய் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை வல்லவனாய் மாற்று, எங்கள் ஜனங்களை வல்லவர்களாய் மாற்று. குதாபலா கரபா காத்து தபலா காத்து தபானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உன் ஓட்டம் முடிந்தால், விசுவாசத்தில் வல்லவன் ஒருவன் ஓட்டத்தை முடித்தான் சொல்லணும். ஆமென். ஆலயத்தை கட்டின வல்லவன் ஓட்டத்தை முடித்தான் சொல்லணும். ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்தவன் ஓட்டத்தை முடித்தான் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சத்துருவை ஜெயித்தவன் ஓட்டத்தை முடித்தான் என்று சொல்ல வேண்டும். நீ உன் வாழ்வின் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த இடத்துல நீ வல்லவனாய் நிற்க வேண்டும். படிக்க போனதுனாலேயோ, வேலை செய்ய போனதுனாலேயோ, புதிய நண்பர்கள் கிடைத்ததுனாலேயோ, தொழில் விருத்தி ஆனதுனாலேயோ, எங்கே நீ இருந்தாலும் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. உன்னிடத்தில் தேவன் வல்லவனாய் எதிர்பார்க்கிறார். எங்க இருந்தாலும் நீ விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க வேண்டும், எங்க இருந்தாலும் பிசாசை ஜெயிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும், எங்க இருந்தாலும் கர்த்தருக்காய் உன் ஜீவியத்தை பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும், எங்க இருந்தாலும் கர்த்தருக்காய் சேவை செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை தைரியமாய் பேசுங்கள், சத்தியத்தை தைரியமாய் பேசுங்கள், உபதேசத்தை தைரியமாய் பேசுங்கள், நற்செய்தியை தைரியமாய் பேசுங்கள், பிசாசை தைரியமாய் எதிர்த்து நில்லுங்கள். ஒரு இடத்துல ஒரு பிராமின் சகோதரனுடைய தாய் பிசாசின் வலிமையால் தாக்கப்பட்டார்கள். என்னை அந்த ஊருக்கு கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியல. அப்போ நான் ஒரு விசுவாசி, அவர் தான் அவரை கொண்டு வந்தவர். அவர் சொன்னார், நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார். நான் போய் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு விசுவாசி போய் ஒரு பிசாசு பிடிச்சி அம்மாவிட்டு நான் எப்படி டீல் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. நான் சொன்னேன், நான் ஜெபிச்சு விடுறேன், நீ போ. நீ போன உடனே அந்த வல்லமை உனக்கு கீழ்ப்படியும். கோயம்புத்தூரில் போனார், அந்த மதுரையிலிருந்து அந்த சகோதரன் கோயம்புத்தூர் போனார். அவங்க பிராமின் ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த தாயை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சகோதரன் போய் இயேசுவின் நாமத்தில் உன்னை கீழ்படுத்துகிறேன்னு சும்மா கேஷுவலாக சொன்னார். அவ்வளவு நேரம் மாதக்கணக்காக ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆவி அடுத்த செகண்ட் விலகிடுச்சு. ஆமாம், நீ விசுவாசத்தில் வல்லவனாய் புறப்பட்டு போ, விசுவாசத்தில் தைரியமாய் திரும்பிப்போ. கர்த்தர் உன் மூலமாய் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்.
ஹலெலூயா ஹலெலூயா ஹலபகரபகரபலகதுடபானியா ஏய்பிடபகரபகதுடபலகது. ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவராய் மாற்றினவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெனாயாவை ஆண்டவராகிய இயேசுவை செய்கைகளிலே வல்லவராய் மாற்றினவர் நம்முடைய மத்தியில கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. எங்கேயோ கிடந்த சாலமோனை தேவனுடைய ஆலயத்தை கட்ட வல்லவனாய் கர்த்தர் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை வல்லவர்களாய் மாற்றக்கூடிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்திலும் செய்கைகளிலும் வல்ல ஆலயம் கட்டுவதிலும் வல்லவர்களாய் மாறி இயேசுவை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லவர்களை சேர்க்க இயேசு வருகிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.